தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும் இல்லை அப்படின்னா வேறு ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுறது அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு எத்தனை இயர் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி பற்றி செக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்களா இல்லை அப்படிலாம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி தருவாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒரு சில ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டனும் பண்ண மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்தீங்கன்னா வாங்குறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணல எந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஹெட்செட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஹெட்செட்டுக்குலாம் என்னென்ன ஏர்பேட்ஸ் இருந்துச்சோ அந்த ஏர்பேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். அது போதுக்கு இந்த ஒரு ஹெட்செட்டுக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பாக்ஸு மெனுக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. கவர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, கவரும் பில்லும் பார்த்தீங்கன்னா தேவையில்ல, உங்களோட ப்ராடக்ட்டு உண்டாக பார்த்தீங்கன்னா போதும். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சப்போஸ் தூக்கி போடுறீங்க அப்படிலாம் பிரச்சனை கிடையாது, பட் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வேணும். இதை பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. விஷயம் பேமெண்ட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எப்படி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் வாலெட்டு, அந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதை பற்றி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்த்தா சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது விஷயம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு. பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 7 டேஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தா ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து 5 to 7 டேஸ் முதல்ல சொல்லியிருக்காங்க, பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா 24 hours பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது போதிய பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க அந்த ஒரு வாலெட் மூலியம் பயன்படுத்தி அப்படின்னா இன்ஸ்டெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. பட் அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போக்கில் அந்த மணியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில பல வேலிடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட் ஆப்புக்குள்ளே போயிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் உங்களோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுமோ அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீசன் ஃபார் த ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூவோ அந்த ஒரு ரீசனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா பவர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பூர் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். கொடுத்தது அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ வாட் இன் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ரீஃபண்ட் அப்படிங்கிற உங்களோட மணி பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட்டில் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வேறு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ப்ராடக்ட் எதுவும் உடஞ்சு கிடந்து இருந்தப்பனா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கான 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட கிஃப்ட் கார்டு வாலெட்டு, இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ரிட்டர்ன் எடுத்தோன்னே ஆட் ஆயிரும், பட் உங்களோட பேங்கில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேமெண்ட் மூலம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களோட பேங்கில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும், இல்லை அப்படின்னா கேஷாக கூட கொடுக்கறான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் வழியாக தான் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஏரியாவில் வந்து கரெக்டாக வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து எப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட் உடனே கால் பண்ணுவாங்க, ரெண்டாவது பிக்கப் பண்ணுவாங்க, மூணாவது தான் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு சப்மிட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரெக்யூஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும்.
இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை பார்த்தா ரிட்டர்ன் பண்ணுறது. சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.